பாஜகவின் பீட்டிம் என்ற கெட்ட வார்த்தையால் சிலர் தங்களை திட்டுவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அரசை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை வாயில் சுடுவதாகவும் அவர் சாடியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்றதையொட்டி நெல்லையில் அக்கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தின் எதிரே உள்ள பெல் மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 10,000 மேற்பட்ட அக்கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் கட்சியின் மக்களவை விருப்பமனு படிவத்தை மேடையில் வெளியிட்டார். தொடர்ந்து தமிழகத்தை சிலர் கொள்ளைப்புறமாக்க நினைப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இந்தியாவின் தலைவாசலாக தமிழகம் மாறும் நாள் வரும் என தெரிவித்தார். தேர்தலை மனதில் வைத்தே 60,00,000 குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது அடிப்பது கொள்ளைதான் என்பது உங்களுக்கு புரியாதா? தமிழகத்தை மெதுவாக மிக மெதுவாக அண்ணா அவர்கள் சொன்னார்கள், தெற்கு தேய்கிறது என்று. தேய்ச்சு அதை வெறும் கொள்ளைப்புறமாக அவர்கள் பற்று தேய்த்து ஊற்றும் ஒரு கொள்ளைப்புறமாக இதை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டா வாயில சொல்றாங்க. மக்கள் நீதி மய்யத்தை பாஜகவின் பி டீம் என்ற கெட்ட வார்த்தையில் சிலர் விமர்சிப்பதாக கூறிய கமல்ஹாசன் தாங்கள் யாருக்கும் பி டீம் இல்லை என்று தெரிவித்தார். என்னை பார்த்து பிஜேபியோட பி டீம்ங்கிறாங்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினீங்கன்னா அதுக்கு சரியான பதிலடி கிடைக்கும். நான் யாருக்கும் பி டீம் இல்லைங்க, இதுதான் தமிழகத்தின் ஏ டீம். நீங்க சொல்றத நாங்க நம்பணுமா? நம்ப மாட்டாங்க. நீங்க வேணா சொல்லிங்க, நீங்க பிஆர் சிங்கிறது தெரியும். இது இந்த தேர்தல் முடிந்ததும் அதில் வரும் முடிவுக்கு ஏத்த மாதிரி பிஎம் சிஎம் மாறி மாறி விளையாட போகுது பாருங்க நீங்க. இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவு பெற்றதற்கும் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட உள்ள கமல்ஹாசனுக்கும் வாழ்த்து தெரிவித்து நடிகர் ரஜினிகாந்த் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். அதற்கு நன்றி தெரிவித்து பதிவிட்ட கமல்ஹாசன் நல்லவர் துணை நின்றால் 40 எளிதே என்றும் தெரிவித்துள்ளார்.